வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்றைக்கி தெலுங்கில் லவ் ட்ராமாவாக ரிலீஸ் ஆயிருக்க லவ் ஸ்டோரி அப்படின்ற படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க நாக சைத்தன்யா அவர்கள் அண்ட் சாய் பல்லவி அவர்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க சேகர் கமுல்லா அவர்கள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட தேட்டர்கள் மட்டும்தான் சப்டைட்டிலோட இயங்குது. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் இந்த ரிவ்யூ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே எங்களுக்கு ஒவ்வொரு மோட்டிவாகவும். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போவோம். லவ் ஸ்டோரி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகன் கதாநாயகி இவங்க ரெண்டு பேரும் வில்லேஜில் வசிச்சுட்டு வராங்க. அவங்க நகரத்துக்கு மூவ் வராங்க அவங்களோட கனவுகளோட. ஸோ அவங்க கனவுல அவங்க லட்சியப்பதை அடைகிறதுக்காக போராடுறாங்க. அதாவது நாக சைத்தன்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன். அவர் வந்து டான்ஸ் அகாடமி நடத்திட்டு வர்றாரு. ஸோ அவர் வந்து அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம சாய் பல்லவி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனால் அவங்க படித்த படிப்புக்கு ஆன வேலையை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதில்லை. அதனால் பக்கத்து வீட்டு பையனாக வந்திருக்கிறாரு நம்ம நாக சைத்தன்யா. ஸோ சாய் பல்லவிக்கும் நாக சைத்தன்யாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேசும்போது என்னென்னா, நாக சைத்தன்யாவோட அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்க சாய் பல்லவி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த அவங்க வந்து நாக சைத்தன்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோ, என் கிட்ட கூட வராத அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க பேசி பழகி நண்பர்களாகி அப்புறம் காதலராக ஆகிறாங்க. ஆனால் அவங்க காதலராக ஆன பக்கம் அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அதாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிற சில பெரிய பூகம்பம், அதுதான் இந்த படத்தோட கதைக்களமே. இந்த படம் பார்த்திங்கன்னா வெறும் லவ் மட்டும் சொல்லாமல் ஜாதி பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கு. அதாவது ஏற்றத்தாழ்வான ஜாதி பிரச்சனை, ஜெண்டர் விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கதைகளை வந்து நம்ம நிறையா தமிழ் படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இது வந்து அகார பழைய ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்டோரி தான் இந்த படம். பட் கொஞ்சம் கொஞ்சம் சில மாடர்ன் விஷயத்துக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது லவ் சீன்ஸ் இதில் கொஞ்சம் நல்லா ரசிக்கும்படியாக இருக்குது. அதாவது நம்ம நாக சைத்தன்யா வந்து நம்ம சாய் பிள்ளை வந்து நாக சைத்தன்யா கிஸ் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப, அதாவது ரொம்ப ரசிக்கும்படியாக அமைச்சிருக்கு. அது வந்து நாக சைத்தன்யா கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, அதாவது நம்ம சேகர் கம்முலா வந்து பார்த்திங்கன்னா அவரோட படங்கள் ஃபிடாவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா அவர் குட் ஃபிலிம், அதாவது ஃபீல் குட் மூவிஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதே வரிசையில் தான் இந்த படத்தையும் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த ஜாதி பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. ஸோ அது வந்து இது நம்ம பார்த்து பழகின ஒரு கதைக்களம் தான். ஸோ இது வந்து தெலுங்கில் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தில் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாக சைத்தன்யா அண்ட் சாய் பல்லவி. நாக சைத்தன்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இந்த படத்தில் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்கார். ஃப்ரேம் ஃபுல்லாக அவர் வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சாக்லேட் பாய் மாதிரி, அதாவது லவர் பாய்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அவர். ஸோ அவர் படம் வரவங்க எல்லாமே, அதாவது அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரே இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையும் இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்கன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு படத்தில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப நீட்டாக நடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப, அதாவது ஹீரோயின்ஸ்லாம் காட்டாமல் நீட்டாக இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு நடிச்சு கொடுத்துருக்காரு. சாய் பல்லவி இவங்களை பற்றி பேசுகிறோம்னா, அதாவது இவங்களுக்கு மேக்கப் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லங்க. ரொம்ப, அதாவது அந்த ஒரிஜினல் அழகோடு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட ஃபுல் பாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த டான்ஸில் தான் ஊறி கிடக்கு. ஸோ இந்த படத்தில் அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் பண்ணுவாங்க, அந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க பாருங்கள். ஃபிடாலேயே, அதாவது இந்த டேரக்டரோட படம் ஃபிடா அப்படின்ற ஒரு படத்துலேயே டான்ஸ் போட்டு கலக்கு கிளைங்களை வைப்பாங்க. அதனால தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய, அதாவது தெரிய முடியும் ஆகினாங்க சாய் பல்லவி. ஸோ இந்த படம் வந்து அவங்களுக்கு இன்னும் மேலும் மெருகூட்டணும் அப்படின்னு தான் சொல்லிடணும். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் டான்ஸ் பிச்சு உதறிருக்காங்க. அதே மாதிரி லவ் சீன்ஸ்லாம் பார்க்கணும்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ லவ் மேக் பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப ரசிக்க முடியாமல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப டீப்பாக நல்லா ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அதாவது எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா வகையான சீன்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம தமிழ்லேருந்துல தேவயானி போயிருக்காங்க. ஸோ தேவயானி இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஈஸ்வரியா இவங்க ரெண்டு பேரும் சரி ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் சரி இவங்களை சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் சரி, இவங்க எல்லாருமே ஒரு இந்த படத்துக்கு ஒரு மேஜரான சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாகவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. பாடல்கள் ரொம்ப ஹிட்டு இந்த படத்தில். ஸோ அதாவது படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி இந்த பாடல்கள்லாம் வந்து நல்ல படித்தொட்டிலாம் பரவிச்சு அந்தளவுக்கு பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அதுமாதிரி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சினிமோட்டோகிராஃபி நீட்டாக அழகாக இருக்குது. ஒரு மாதிரி க்ளூலாக ப்ளிஸ்ஸாக இருக்குது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. ஸோ ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை அமர வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. அட் அ சேம் டைம் இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இது வந்து அகால, அதாவது ரொம்ப ரொம்ப பழைய கதைகள். அதாவது இந்த கதையும் சரி இந்த ஸ்க்ரீன் பிளேஸ் சரி ரொம்ப பழைய கதை. இந்த ஜாதி பிரச்சனை, லவ்வில் ஜாதி பிரச்சனைன்றவே நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம்.
நிறைய லாங்குவேஜ்லேயும் இந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து புது விதமான கதை இல்லை. ஸோ இது இது இன்னும் இந்த கதையை கொஞ்சம் வேறு விதமாக கொடுத்துருக்கலாம். அதாவது மாடர்ன் லவ் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் கதையை கொஞ்சம் வேறு மாதிரி திருத்தி பண்ணியிருக்கலாம். அண்ட் இதோட மைனஸாக அடுத்து நான் பார்க்குறது 2 hours 35 minutes. இந்த படத்தோட டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சில சில அன்வான்ட் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் வருது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அழகாக கிறிஸ்பாக கொடுத்துருந்தா இன்னும் இந்த படம் கொஞ்சம் ரசிக்கும் முடியாக அமைஞ்சிருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியும் அப்படின்னு, இந்த படம் ஒரு டைம் பாஸ் மூவி அப்படின்னு தான் சொல்லிடணும். ஸோ லவ் ஃபிலிம்ஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே மக்களே, என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ, எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.